ஆசிரியர்களை தேடிப்பிடித்து கௌரவித்த முன்னாள் மாணவர்கள். 24 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ச்சி. கோவை பிபிஜி கல்லூரியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 24 ஆண்டுகள் கழித்து தங்களது ஆசிரியர்களை கௌரவித்து நிகழ்ச்சியூட்டினர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி பிசியோதெரபி கல்லூரி யுக்தா 2022 என்னும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1998 ஆண்டில் படித்த மாணவர்கள் முதல் தற்பொழுது வரை உள்ள மாணவர்கள் வரை என 400 மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பிபிஜி குழுமம் தலைவர் தங்கவேலு, தாளாளர் சாந்தி தங்கவேல், அறங்காவலர் அக்ஷய், கல்லூரி முதல்வர் சிவக்குமார் ஆகியோருக்கு மாலை அணிவித்து முன்னாள் மாணவர்கள் கௌரவித்தனர். இதே கல்லூரியில் பயின்று தற்பொழுது பிசியோதெரபி துறையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் முன்னாள் மாணவர்களான ஜெய்சன், ரகுமான், தாய் பிரகாஷ், மணிமுத்து, அம்பிகா, தேவேந்திரன் ஆகியோர் விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் 2002 பயின்ற மாணவர்கள் கல்லூரியில் சிஏஓ தட்சிணாமூர்த்திக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கு முன்பாக முன்னாள் மாணவர்களுக்கான கபடி, கைப்பந்து, கிரிக்கெட், ஓட்டப்பந்தயம் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. இந்த முன்னாள் மாணவர்களுடைய சந்திப்பு, மீண்டும் சந்திப்பு, அவங்க தொடர்பில் தான் இருக்காங்க. அந்த சந்திப்பு இன்றைக்கி வந்து நடக்குது. இந்த கல்லூரி ஆரம்பித்தது 1998 98லேருந்து கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 24 வருஷத்தில் வெளியே வந்து ஒவ்வொரு வருஷமே ஒரு பேட்ச் வெளியே போயிட்டுருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா பூரா வெவ்வேறு இடங்களில் சொந்தமாக தொழில் புரியும் தொழில் முனைவோராகவும், அப்புறம் வந்து பல்வேறு இடங்களில் உயர் பதவிகளில் மருத்துவமனைகளில் அல்லது பிசியோதெரபி கூடங்களில் உயர் பதவி வகிக்கிறவர்களாகவும் அவங்க இருக்காங்க. உலகம் பூரா இருக்காங்க. அந்த உலகம் பூரா இருக்கிற அந்த முன்னாள் மாணவர்களில் மீண்டும் சந்திப்பது என்பது ஒரு புதிய ஒரு நல்ல அனுபவம். அது எப்போவுமே வந்து நம்மக்கிட்ட படிச்சுட்டு போகிற இவங்கள, நம்ம நாளைக்கு அப்புறம் நம்ம குழந்தைகளை நம்ம பார்க்குற அந்த ஒரு நேசமும் பாசமும், அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்படும். இவங்கெல்லாம் வந்து இந்த கல்லூரியினோட தொடர்ந்து இருக்க விரும்புகிறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு 500 பேர் தங்களுடைய குடும்பத்தோடு வந்திருக்காங்க. குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்ததுனால இது இல்லைன்னா இது ஒரு 2000 இருக்கும், அந்த அளவுக்கு இந்த கல்லூரியிலேருந்து வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஒவ்வொருவரும் எப்படி முன்னேறியிருக்கார், பல பேர் இதில் முன்னேறியிருக்காங்க, பல பேர் தொழில் முனைவராக பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதெல்லாம் வந்து இவங்க நம்ம இப்போ படிக்கிற மாணவர்களோடு பகிர்ந்துக்க போகிறாங்க. எந்த விதத்தில் இந்த கல்லூரிக்கு அவர்கள் உதவும், இந்த கல்லூரி நிர்வாகமும் இந்த பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் எந்த விதத்தில் அவர்களுக்கு உதவும் என்பதெல்லாம் பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த தொடக்கம் வந்து சின்ன அளவில் நடந்துட்டாலும் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய அளவில் நடக்குது. வரும் ஆண்டுகளில் பெரிய மிகப்பெரிய அளவில் நடக்கும். வெளியே பந்தல் போட்டால் அமர்ந்து செய்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு நடக்கும். இந்த மாதிரி முன்னாள் மாணவர்களை கொண்டு வந்து இப்போத்து மாணவர்களுக்கு முன்னாடி நிறுத்துகிறப்போ இந்த மாணவர்களுக்கு அது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இவங்க மாதிரி நாமளும் வரலாம் போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கே அவங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள்லாம் இதை நல்லா கவர் பண்ணி ரொம்ப நன்றி. Thank you.